அனைவருக்கும் வணக்கம். வாஸ்து சாஸ்திரம் பற்றிய காணொளி தான் இந்த காணொளி. ஒவ்வொரு மனிதனுடைய தலைவிதியும் தன் தாயின் வயிற்றில் கருவாகும் போதே எழுதப்படுவதாக நம் சாஸ்திரங்கள் கூறுகின்றது. அதன் அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னென்ன நட்சத்திரங்கள் பார்ப்போம், ராசி பார்ப்போம். நம்மளுடைய சாஸ்திரங்கள் ஒவ்வொருவருடைய நட்சத்திரத்தை வைத்தும் அவர்கள் வசிக்கக்கூடிய வீடுகள் எந்த இடத்தில் அமையும் என்பதை நமது சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன. மொத்தம் நமக்கு 27 நட்சத்திரங்கள் உண்டு. அந்த 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் அவர்கள் வசிக்கக்கூடிய வீடு எந்த பகுதியில் அமையும் என்பதை நமது சாஸ்திரங்கள் குறிப்பிட்டுள்ளன. அதை பற்றி தான் நாம் இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். உங்களுடைய ராசிக்கும் நீங்கள் தற்போது வசிக்கின்ற இடத்திற்கும் பொருத்தமாக உள்ளதா என்பதை இந்த வீடியோவை பார்த்து தெரிந்து நம்ம இதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மொத்தம் 27 நட்சத்திரங்கள் உள்ளது. அதில் நாம் முதலாவது நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நகர்ப்புறங்களில் வாழ்வாங்க. அவர்களுடைய இல்லம் நகரங்களில் நகர்ப்புறங்களில் அமையும். இரண்டாவது நட்சத்திரமான பரணி. இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக கிராமங்களில்தான் அவர்களுடைய இல்லம் இருக்கும். பல தொழில்கள் புரிந்தாலும் அவர்களுடைய வீடு என்பது, அந்த பிரதானமான வீடு என்பது கிராமத்தில்தான் அமையும். மூன்றாவது நட்சத்திரம் கிருத்திகை. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய இல்லம் என்பது சூன்ய பிரதேசங்களில் தான் அமையும். நான்காவது ரோஹிணி. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய வீடு இல்லம் அது எங்கு அமையும் என்றால் நகர்ப்புறங்களில் அமையும். ஐந்தாவது நட்சத்திரம் மிருக சீரிடம். இந்த மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய வீடும் நகர்ப்புறங்களில் தான் அமையும். ஆறாவது திருவாதிரை. இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய வீடு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வெட்ட வெளியாக இருக்கின்ற பகுதிகளில் தான் அமையும். அதாவது வீடு நெருக்கடியான பகுதிகளில் வந்து இவர்களுக்கு வந்து வீடு அமையாது. ஏழாவது நட்சத்திரம் புனர்பூசம். இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய வீடு பார்த்தீங்க அப்படின்னா நகர்ப்புறங்களில் தான் அமையும். அவர்களுடைய ராசிப்படி கிராமப்புறங்களில் அவர்களுக்கான வீடு அமையாது. எட்டாவது நட்சத்திரம் பூச நட்சத்திரம். இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கான வீடு கிராம பகுதிகளில் தான் அமையும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான வீடு அவர்கள் ராசிப்படி நகர்ப்புறங்களில் அமையாது. ஒன்பதாவது நட்சத்திரம் ஆயில்யம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொட்டக்காட்டில் தான் உங்களுக்கான வீடு அமையும். அதாவது இவங்க வீடு இருக்கக்கூடிய அருகில் இவர்கள் வீட்டுக்கு அருகில் வீடுகள் அமைய இருக்காது. ஊருக்குள்ளேயோ அந்த மாதிரி இடங்களிலும் இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வசிக்கக்கூடிய வீடு அமையாது. இவர்களுடைய ராசிப்படி பொட்டலான பகுதிகளில் தான் வந்து அந்த வீடு அமையும். பத்து மகாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்த மகாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நகர்ப்புறங்களில் தான் அவர்களுடைய ராசிப்படி வீடு அமையும். பதினொன்று பூரம். இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிராம பகுதிகளில் தான் இவர்களுக்கான வீடு அமையும். நகர்ப்பகுதிகளில் இவர்களுக்கான வீடு அமையாது. பன்னெண்டு உத்திரம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிராமமாக இருந்தாலும் சரி நகரமாக இருந்தாலும் சரி அதை நகர்ப்புறத்தில் இருந்தாங்கன்னா அவர்களுடைய வீடு அந்த நகரத்தோட எல்லைகள் ஒட்டி தான் அவர்களுக்கான வீடு அமையும். அதே மாதிரி கிராமத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் அந்த கிராமத்தின் எல்லையை ஒட்டிய பகுதிகளில் தான் இவர்களுக்கான வீடு அமையும் அவர்களோட ராசிப்படி. பதிமூணு அஸ்தமம் நட்சத்திரம். அஸ்தமம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நகர்ப்பகுதிகளில் தான் வந்து வீடு அமையும். கிராம பகுதிகளில் வீடு அமையாது அவர்களோட நட்சத்திரப்படி.
14 சித்திரை, இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் வீடு பார்த்தீங்க அப்படின்னா நகர்ப்புறங்களில் தான் அமையும். கிராமப்புறங்களில் இவர்களுடைய ராசிப்படி வீடு அமையாது. 15 சுவாதி, சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் வீடு பார்த்தீங்க அப்படின்னா ஊருக்குள்ளோ நகர்ப்பகுதிக்கு, அதாவது கிராமமாக இருந்தாலும் அந்த வீடுகள் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளில் அமையாது. நகர்ப்புறமாக இருந்தாலும் அந்த நகரங்களுக்கு மத்தியெல்லாம் அவங்களுக்கு வீடு அமையாது. ஒரு பொட்டல் வெளி, அந்த பொட்டல் வெளியில் தான் வந்து இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் வீடுகள் அமையும், அதாவது அவர்களுடைய நட்சத்திரப்படி. 16 நட்சத்திரம் விசாகம். இந்த விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான வீடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெட்ட வெளியில் தான் அமையும். அவர்களுடைய வீடை சுற்றியும் வீடுகள் இருக்காது, அவர்கள் வீடு மட்டும் தனியாக தான் இருக்கும். 17 அனுஷம், அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான வீடு நகர்ப்புறங்களில் தான் அமையும், அதாவது கிராமத்தில் அமையாது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய ராசிப்படி நகர்ப்புறங்களில் தான் வீடு அமையும். 18 நட்சத்திரம் கேட்டை, கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் வெட்ட வெளியில் தான் வந்து வீடு அமையும். கேட்ட நட்சத்திரக்காரங்களுமே ஊர் பகுதிகளில் வந்து ஊருக்கு மத்தியில் வந்து வீடு கட்ட முடியாது அவர்களுடைய நட்சத்திரப்படி. 19 இந்த நட்சத்திரத்துக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா மூலம், இந்த மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு நகர்ப்புறங்களில் தான் வந்து அமையும். மூலம் நட்சத்திரக்காரங்களோட ராசிப்படி அவர்களுக்கான வீடு கிராமப்பகுதிகளில் அமையாது. 20 நட்சத்திரம் பூராடம், பூராடம் நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் வீடு பார்த்தீங்க அப்படின்னா வெட்ட வெளியில் தான் அமையும். கிராமத்திற்கு மையத்திலோ அல்லது நகரத்திற்கு மையத்திலோ இவர்களுக்கான வீடு அமையாது. 21 உத்திராடம், உத்திராடம் நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அவருடைய ராசிப்படி வீடு வந்து வெட்ட வெளியில் தான் அமையும். அவங்களுக்கும் நகருக்கு மத்தியிலோ இல்லை கிராமத்திற்கு அந்த வீடுகளுக்கு மத்தியிலோ வீடுகள் அமையாது, வெட்ட வெளியில் தான் அவர்களுக்கான வீடு அமையும். 22 நட்சத்திரம் திருவோணம், இவர்களுக்கான வீடு நகர்ப்பகுதிகளில் அமையும். கிராமங்களில் வந்து இவர்களுக்கு வந்து இவர்களுடைய ராசிப்படி வீடானது கிராமங்களில் அமையாது. 23 அவிட்டம், அவிட்டம் நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீடு கிராமத்தில் தான் வந்து அமையும். இவங்களுக்கு வந்து இந்த வெட்டவெளி அந்த மாதிரியெல்லாம் இருக்காது, ஒரு நல்ல அழகான கிராமப்பகுதிகளில் வந்து அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு அமையும். 24 நட்சத்திரம் சதயம், சதயம் நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வீடு பார்த்தீங்க அப்படின்னா வெட்டவெளியில் தான் அமையும். இவங்களும் ஊருக்கு மத்தியில் வந்து இவர்களுடைய ராசிப்படி வீடு அமையாது. 25 புரட்டாதி, புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கிராமத்தில் வந்து வீடு அமையாது, நகர்ப்பகுதிகளில் தான் வீடு அமையும். 26 உத்திராட்டாதி, அவங்களுக்கான வீடு கிராமப்பகுதிகளில் அமையும், நகர்ப்பகுதிகளில் அமையாது. 27 ரேவதி, நம்ம பார்த்துருக்க நட்சத்திரத்தோட கடைசி நட்சத்திரம், 27 நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு பொட்டக்காட்டில் தான் அமையும், அதாவது ஊருக்கு கிராமத்திற்கு உள்ள மத்திய பகுதிகளிலேயோ இல்லை நகரத்தின் மத்திய பகுதிகளிலேயோ ரேவதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வீடு அமையாது, அதாவது அவர்களுடைய நட்சத்திர ராசிப்படி. இதில் உங்களுடைய நட்சத்திரமும் நீங்கள் வசிக்கக்கூடிய வீடும் இந்த நட்சத்திர பொறுத்தபடி சரியாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து நிறையா இந்த இது பற்றி உங்களை அந்த வீடு எந்த பக்கத்து வாசல் படி இருக்கணும், அவங்க வீடு வந்து எந்த இடத்தில் அமையும், இதை பற்றி வந்து நம்ம அடுத்தடுத்து பேச போகிறோம். தொடர்ந்து நம்ம பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நன்றி, மகிழ்ச்சி.